Dear students, so Nala in Blount Nama Elasam Patachi. If on the Arthonde or Rendusaman Arthu, then I have the estimation of production cost of simple components such as coupling, shaft, crank. So on the coupling, shaft, crank order production cost. தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் எஸ்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சமம் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு சமம் பற்றி இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து முதல் சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் தி நெட் வெயிட் அண்ட் கிராஸ் வெயிட் ஃபார் தி காம்பவுண்ட். டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு 7.8 கிராம் பர் சிசி கியூப். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 40 டயமீட்டர், 40 இது டயமீட்டர், 30 இது டயமீட்டர், 20 இது வந்து 14. ஸோ லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 20, இது 25, இது வந்து 20, இது வந்து 50. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய மொத்த நெட் வெயிட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல் வந்து இந்த 1/1 நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு மட்டும் இன்னொரு கிவன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் தி ஃபோர்ஜிங் பர் பீஸ் இது மெட்டீரியல் காஸ்ட் வந்து ₹80 பர் கேஜி. ஒரு கிலோ வந்து 80 கிலோ மெட்டீரியல் காஸ்ட்டு. லேபர் காஸ்ட் வந்து ₹5 பர் பீஸ். ஒரு ஜாப் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த லேபருக்கு வந்து ஒரு ₹5 வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓவர் ஹெட்ஸ் 150% ஆஃப் லேபர் காஸ்ட், 150% ஆஃப் லேபர் காஸ்ட். ஒரு 100 ரூபா வந்து லேபர் காஸ்ட் அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் வந்து 150 ரூபா அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ரைம் காஸ்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ரைம் காஸ்ட் ஈக்குவட்டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 150%னா 7.5 ரூபீஸ் பெர் பீஸ் அப்படின்னு வரும் ஓவர் ஹெட்ஸ். அப்புறம் இது வந்து 7.5 ரூபீஸு, லேபர் காஸ்ட் வந்து 5, அது மெட்டீரியல் காஸ்ட் வந்து 80, மொத்தம் வந்து 92.5, 92.5 ரூபீஸ். சரிங்களா, இது வந்து ப்ரைம் காஸ்ட், அது மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெட் வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து பை ஃபோர் டி ஸ்கொயர்ட் இன்ட்டு எல், அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும். சரிங்களா, பை இந்த பாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டயமீட்டர் வந்து 40, லென்த் வந்து 20, அப்போ வந்து பை ஃபோர் டி ஸ்கொயர்ட் இன்ட்டு எல். ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா. அதே மாதிரி எல்லா இதுவும் தனித்தனியாகவே போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி பை ஃபோர் டி ஸ்கொயர்டு இன்ட்டு எல் டிவைட் பை 3 ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் இன்ட்டு 2.5 டிவைட் பை 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 டிவைட் பை 1.4 ஸ்கொயர்ட். சரிங்களா, இன்ட்டு 5. அதை பார்த்துங்க, மொத்தமாக அவன் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக போட்டால் கூட ஓகே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பை ஃபோர் டி ஸ்கொயர்டு எல்லா, இது வந்து பை ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர்டு வந்து 40 டயாக கொடுத்துருக்கோம். 40 ஸ்கொயர்டு இன்ட்டு எல்லு வந்து 20. இப்படி தனித்தனியாக போட்டாலும் சரி, இல்லைன்னா மொத்தமாக இந்த மாதிரி மொத்தமாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி மொத்தமாக போட்டோம்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாகிடும். அதனால் வந்து அவங்க மொத்தமாக போட்டிருக்காங்க. இந்த பை ஃபோர் டி ஸ்கொயர்ட் இன்ட்டு எல் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா டயமீட்டர் 40 20, அடுத்து வந்து 25 30, 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2.5 போட்டிருக்கோம். அடுத்து வந்து 20 20, அப்புறம் 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 போட்டாச்சு. அடுத்து வந்து 40 50, 1.4 ஸ்கொயர்ட் இன்ட்டு 5, எல்லாமே வந்து மாற்றியாச்சு இல்லைன்னா. ஸோ மாற்றி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா 56.76 சிசி கண்டுபிடிக்கிறோம் கியூப். அதான் வந்து நெட் வெயிட். சரிங்களா, 56.76 சிசி, அது வந்து நெட் வெயிட். அதோட
7.86 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதோட 7.86 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 446 கிராம்ஸ் வருது. அதான் நெட் வெயிட். நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜாக்கோட வெயிட் வந்து 446 கிராம். மொதல் கிராம் அந்த வெயிட்டு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து லேபர் மெட்டீரியல் காஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஷேர் லாஸ் இருக்குது, 5% ஆஃப் நெட் வெயிட் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. 5% ஆஃப் நெட் வெயிட் இருக்குது, அதை ஆட் பண்ணியாச்சு. அது வந்து 22.30. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் லாஸ் வந்து 6% இருக்குது, அதுவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தத்தை எல்லாத்தையுமே வந்து இதில் 446 வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணிட வேண்டியது. 7/100 × 446 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் கிடைக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து மெட்டீரியல் லாஸ் வேறு இருக்குது இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லாஸு, இது வந்து ஷியர் லாஸு. ஸோ இது வந்து 6% ஆஃப் நெட் வெயிட் அப்படின்னா 6 × 446 கிராம்ஸ் டிவைடு பை 100, ஓகேங்களா, அப்படின்னா 26 சம்திங் வரும். அதை போட்டுக்க வேண்டியது 7/100 × 446 கிராம்ஸ். அதை போட்டோம்னா 31.22 கிராம் வரும், சரிங்களா. 31.22 கிராம் நமக்கு வரும். அது வந்து சியர் லாஸு, ஸ்கேல் லாஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெட் வெயிட்டில் கழிக்கணும். கழித்தா நம்மளுக்கு 31.22 கிராம் நம்மளுக்கு ரெடி வரும். தென் அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மெட்டீரியல் லாஸ் இருக்குது. மெட்டீரியல் லாஸ்னால் என்ன, எப்படி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டயராம் எடுத்துங்க. ஸோ இதில் வந்து 40 mm எடுத்திருக்காங்க. ஆனால் ராடு 40 mm இருக்குது அப்படின்னா அந்த ராடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று 45 mm இல்லைன்னா 50 mm வரைக்கும் இருக்கும். 50 mm இருக்காது, அந்த அளவுக்குலாம் பெருசாக நம்ம எடுக்க மாட்டோம். 40 mm அப்படின்னா ஒரு 42 mm இல்லைன்னா 45 mm வரைக்கும் நம்ம எடுக்கலாம் மேக்ஸிமம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத மெட்டீரியல் எடுக்கிறப்ப அதில் வந்து நம்மளுக்கு 2.5, இந்த பக்கம் 2.5, மேலையும் 2.5னா 5 mm வரும், சரிங்களா. ஸோ ஒரு டேனுக்கு வந்து நம்ம 1.25 எடுத்தோம்னா ரெண்டு சைக்கிளில் வந்து நம்ம தேவையில்லாத மெட்டீரியல் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 325 லென்த்துக்கு வந்து டைமுக்கு 3 இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு என்னென்னா கீழே 5 mm மேலே 5 mm அந்த மெட்டீரியல் வேஸ்ட்டாக போகுது. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 5 mm கீழே 5 mm 20 லென்த்துக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 50 mm கீழே 3 mm மேலே 3 mm, ஸோ 6 mm. ஸோ இதான் வந்து வேஸ்டான மெட்டீரியலோட வெயிட்டு அது காஸ்ட்டு, சரிங்களா. அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மொத்தத்துக்கு மொதல் டோட்டல் மெட்டீரியல் லாஸ் கிடைக்கும். ஸோ 22.3, 26.8 ப்ளஸ் 146 ப்ளஸ் 2.22 ப்ளஸ் 31.22, இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஜாப்பில் தான் நம்ம எடுத்த வேண்டியது, சரிங்களா. அப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ லாஸ் ஆகுது நம்மளுக்கு, கால் கிலோ 250 கிராம் கால் கிலோ லாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் கிராஸ் வெயிட் எவ்வளோ வரும், ஸோ 446 ஏற்கனவே நம்ம நெட் வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லாஸையும் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் கிராஸ் வெயிட் வரும். நீங்கள் ரெண்டே அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 696 கிராம்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 700 கிராம் வச்சுக்கலாம் கிராஸ் வெயிட். நெட் வெயிட்டையும் லாஸஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 700 கிராம் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நியூ லென்த்தாக 40 mm பார் ரெக்கார்ட் பெர் பீஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஃபோர்ஜிங் டிவைட் பை ஏரியா ஆஃப் எக்ஸ்எக்ஷன் ஆஃப் பார். அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து 5/4 d², மேலே இருக்குது வால்யூம் ஆஃப் ஃபோர்ஜிங். வால்யூம் ஆஃப் ஃபோர்ஜிங் எவ்வளோ ஏற்கனவே முன்னாடி பார்த்தா தெரியும், வால்யூம் ஆஃப் ஃபோர்ஜிங் வந்து 56.76. ஓகே, கீழே வந்து பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் தி பார் 5/4 d², அது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததான், அது ஃபார்முலா தான். அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 36.86 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 696/1000 × 8, அந்த வேல்யூவெலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் நம்ம ருபீஸ் 5.57 கிடைக்குது, சரியா. ஸோ லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் பெர் 5 பீஸ் எத்தனை பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம வந்து முன்னாடி பார்த்தா தான் தெரியும். ஸோ
ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 150% ஆஃப் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 × 5 = 7.5. காஸ்ட் பர் பீஸ் வந்து 5.57, இந்த ஏற்கனவே இங்கே இந்த ஃபார்முலா 5.57 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7.5, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ருபீஸ் 18. சரிங்களா, ஒரு நல்லா பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன், ஸோ ரெண்டாவது சம் அடுத்து மறுபடியும் சொல்லிடுறேன். முதல் சம் கால்கு இந்த டயக்ராம் இருக்குது, கால்குலேட்டர் நெட் வெயிட் அண்டு கிராஸ் வெயிட் ஃபார் தி காம்பவுண்ட் டென்சிட்டி இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ வந்து இதில் கிராஸ் வெயிட்டும் நெட் வெயிட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜாப்பு தான் 40 mm டயமீட்டர், 20 mm லென்த்து, 30 mm டயமீட்டர், 25 mm லென்த்து, 20 டயமீட்டர், 20 லென்த்து, 50 லென்த்து, 14 டயா. ஸோ இந்த கிவன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சொல்யூஷன் நெட் வெயிட்டையும் கிராஸ் வெயிட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல் வந்து நெட் வெயிட்டு, நெட் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் என்ன வேணும், நெட் வால்யூமும் டென்சிட்டியும் வேணும். டென்சிட்டி ஏற்கனவே நமக்கு தெரியும் 7.8 g/cc. அப்புறம் வால்யூம் நமக்கு தேவை. வால்யூமுக்கு ஃபார்முலா வந்து 5/40² × L. அது வந்து ஒரு ஒரு பார்ட்டுக்கு மட்டும், இப்போ 20 40 இருக்குல்ல, அதுக்குரியது தான் இது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40 mm டயமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றிருக்காங்க. இந்த 20 வந்து சென்டிமீட்டராக மாற்றிட்டாங்க. ஸோ நமக்கு வர வேண்டிய வேல்யூ வந்து சென்டிமீட்டராக நம்ம எடுத்துக்க வேண்டியது. சரிங்களா, அப்புறம் 5/4 × 4² × 2 இதை போட்டோம்னா ஒரு வேல்யூ. அடுத்து வந்து 3² × 2.5, அடுத்து 2² × 2, அடுத்து 1.4² × 5. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப்போட மொத்த வால்யூம். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குன்னா 5/4 × 72.3. ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா 56.76 cc கிடைக்குது. இது வந்து என்னது வால்யூம். இந்த வால்யூம் கூட நம்ம டென்சிட்டியை வந்து என்ன பண்ணோம், நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் வெயிட் கிடைக்கும். ஸோ இது வந்து கிராம்ஸில் கிடைக்குது. சரிங்களா, 56.76 × 7.86 = 446 g/cc. ஸோ இப்போ லாஸஸ் பார்க்கலாம். சியர் லாஸ், ஸ்கேல் லாஸ். சியர் லாஸ்னா 5% ஆஃப் நெட் வெயிட். நெட் வெயிட்டில் வந்து 5% சொல்லியிருக்காங்க. ஸோ 446 வந்து 5% வந்து 22.30 g/cc. அதே மாதிரி ஸ்கேல் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% ஆஃப் நெட் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 446 × 6/100 அது ஒரு வேலையை கிடைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து அடுத்தது பார்த்தோம்னா 7 கிடைக்குது. சரிங்களா, 7/100 × 446 = 31.22 g/cc. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன முத முத வந்து சியர் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஸ்கேல் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு 31.22, தென் அதுக்கப்புறம் வந்து நெட் வெயிட் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இது இப்போ டோட்டல் மெட்டீரியல் லாஸ் பார்க்க போகிறோம். இப்போ 22.3 + 26.8, ஓகே, அடுத்து வந்து 146 + அடுத்து 24.22 + 31.22, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டீரியல் லாஸ் கிடைக்குது 200 g/cc. அப்போ நம்ம வாங்கின ஜாப்பில் வந்து 200 g/cc லாஸ் ஆகுது. அப்போ அது என்ன, அது எவ்வளோ வேல்யூ ஆகுதுன்னு நம்ம பின்னாடி பண்ணலாம். ஸோ இப்போ நெட் வெயிட் வந்து 446, லாஸ் ஆனது 250. அப்புறம் மொத்தம் எவ்வளவாச்சு, 696, அரவுண்டு 700 g/cc. சரிங்களா, கிராஸ் வெயிட் வந்து அரவுண்ட் 700 g/cc. இப்போ வந்து நீல் லென்த் ஆஃப் 40 mm எவ்வாறு ரெக்கார்ட் பர் பீஸ் அப்படின்னு. அப்போ அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் 4G டிவைடு பை ஏரியா ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பார். சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. என்ன 40 mm லென்த்துக்கு உள்ள பாரில் வந்து என்னென்ன பர் பீஸை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். அப்போ நான் அதை வந்து நம்ம எப்படி வந்து எவ்வளோ பர் பீஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் 4G பார்த்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் எக்ஸ் மைனஸ் செக்ஷன் பார், செக்ஷன் ஆஃப் பார். ஸோ 56.76 வந்து நம்ம வால்யூம் ஆஃப் 4G ஏற்கனவே பல கண்டுபிடிச்சது. என்ன பாருங்கள், 56.76 இருக்கா, இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 696 / 100 × 8
அது வந்து 5.57. டைரக்ட் லேபர் காஸ்ட் வந்து ருபீஸ் 5 பர் பீஸ், எவ்வளோ பீஸ் வருதுன்னு பார்க்கணும் நம்ம. ஓவர் ஹெட்ஸ் வந்து 150% ஆஃப் லேபர் காஸ்ட் அப்படின்னா 7.5, எல்லாமே தெரியும். அப்புறம் காஸ்ட் பர் பீஸ் எவ்வளோ வருது அப்படின்னா, காஸ்ட் பர் பீஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ருபீஸ் 5. ஒரு பீஸ் வந்து 5 ரூபா அப்படின்னா அது வந்து மொத்த பீஸுக்கு எவ்வளோ வருதுன்னா 18 ரூபா கிட்ட வருது. 5.57 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7.5 இதான் வந்து காஸ்ட் பர் பீஸ். ஒரு பீஸோட காஸ்ட் ருபீஸ் 18. ஓவர் ஹெட்ஸ் வந்து 7.5, லேபர் காஸ்ட் 5, டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 5.57. ஸோ எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா ருபீஸ் 18 காஸ்ட் பர் பீஸ். இது வந்து நான் வந்து போட்டுக்கோ. அடுத்த ரெண்டாவது சம் பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஜிங் ட்ராங்க் சாஃப்ட். ஒரு ஃபோர்ஜிங் ட்ராங்க் சாஃப்ட்டை வந்து அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார் ஸ்டாக் வந்து 50 mm, ஃபாலோவிங் டேட்டாஸ் இப்போ டேட்டாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 per kg. மெட்டீரியல் லேபர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 23 per piece. ஓவர் ஹெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 150% ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டு. டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஈக்குவல் டு 7.5 grams per cc. லாசஸ் வந்து 28% ஆஃப் நெட் வெயிட். சரிங்களா, இந்த கிவனை வச்சுக்கிட்டு நம்ம இதனோட நெட் வெயிட்டை கண்டுபிடிச்சு அதனுடைய காஸ்ட் காம்பவுண்ட் காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகணும். இப்போ முதல் வந்து பார்த்தோம்னா நெட் வெயிட் கண்டுபிடிக்கணும், அதாவது வால்யூம் பிடிச்சி வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு 5 by 4 square into L. அதே மாதிரி இதுக்கு தனித்தனியாக போட்டு 5 by 4 square into L போட்டு அவங்க வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு கூட்டணும். சரிங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் ஃபோர்ஜிங் ஈக்கோட்டு 2 into 5 squared into 10 plus 2 into 12 into 5 into 8 plus 5 by 4 5 squared into 4 1000. அடுத்து நெட் வெயிட் ஆஃப் தி காம்பனோண்ட் இப்போட்டு 1430 into 7.5, 10725 grams. அடுத்து 10.725 kilos. லாசஸ் இப்போட்டு 28% ஆஃப் நெட் வெயிட். ஸோ 28 into 10.725 by 100 இப்போ 3 kg. இப்போ கிராஸ் வெயிட் வந்து ரெண்டையும் கூட்டினா 13.725. மெட்டீரியல் காஸ்ட் பர் பீஸ் இப்போ 13.725 into 880 ருபீஸ் 1100. லேபர் காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சோம். இப்போ கூட்டினோம்னா காஸ்ட் ஆஃப் கார்மெண்ட் கிடைச்சது 2777. ஓகேங்களா, தேங்க்யூ.